ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப்போட மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மொபைலில் ரெண்டு மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ரெண்டு மொபைல் நம்பரில் நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணோம், வாட்ஸ்அப்போட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் அந்த கார்னரில் இருக்க மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே இதில் கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் சேஞ்ச் நம்பர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் போட்டிருக்காங்க பாருங்கள், சிம் டு சிம் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல தான் உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்ல உங்களோட பழைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும், அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்க உங்களோட வாட்ஸ்அப் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பராக சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த புது நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மொபைல் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணது உங்கள் காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபை மாதிரி போகணும் அப்படின்னா, அந்த நோட்டிஃபை காண்டாக்ட் அப்படிங்கிறது வந்து டிசபிளில் இருக்குல்லையா, அதை வந்து எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணிட்டு ஆல் காண்டாக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை இது வந்து நான் கிளிக் பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கீழே வந்து டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இப்போ வந்து வாட்ஸ்அப்பை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்குமே இது மாதிரி வரும்னு நினைக்கேன், நம்பர் சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஆட்டோமேட்டட் கால் வந்து அந்த புது நம்பருக்கு வந்து வரும். இல்லை நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலம் வெரிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வெரிஃபை வித் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நம்பரை வந்து அந்த டேஷில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆட்டோமேட்டடாக வந்து வெரிஃபை ஆகிடும், அந்த நம்பர் வந்து என்டர் ஆகி வெரிஃபை ஆகிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடாக வந்து நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும், உங்களோட புது நம்பரோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு பாப்பப் மாதிரி வரும், இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு வருது, நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோடய கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.